कलयामि कलिध्वंसं कविं लोक दिवाकरं यस्य गोभिः प्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिगन्नि वाळि कुरयलोर वाळ्वेन्दन् वाळियरो मायोनै वाळ्वलियाल् मन्दिरंगल् मंगयर्कोन् तुयोन् सुडर मानवेल् ஆழ்வார்களுடைய சன்னதிகளுக்கெல்லாம் சென்று கடைசியில் தலைவராக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய சன்னதிக்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். இங்கே நம்மாழ்வாருடைய அருகிலேதான் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளி இருக்கிறார். ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். கடைக்குட்டி ஆழ்வார் என்று அவரை சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் திருக்குறையலூர் என்கிற திவ்யதேசத்திலே, அதாவது ஒரு முக்கியமான திருத்தலத்திலே, கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தார். நம்மாழ்வாரோடு இவருக்கு நெருங்கின சம்பந்தம் உண்டு. எப்படி என்றால், நம்மாழ்வாருடைய பெருமையை உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்தவர் இவர். நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் திருவரங்கநாதன் முதலான பகவான்கள் எல்லாருமே கேட்கும்படியாக திருவாய்மொழி திருநாளை தொடங்கி வைத்தவர் திருமங்கை ஆழ்வார் தான். நம்மாழ்வார் நான்கு வேதங்களுக்கு சமமாக நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தோம். அந்த நான்கு வேதங்களாக இருக்கக்கூடிய பிரபந்தங்களுக்கு ஆறு அங்கங்களாக ஆறு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார் இந்த திருமங்கை ஆழ்வார் என்பவர். இவர் சிறு வயதிலே இருந்தே மிகவும் வல்லமை பெற்றவராய் நிறைய விஷய பிரவணராய் திரிந்தார். அதாவது லௌகிகமான விஷயங்களிலே மிகவும் ஈடுபட்டு கொண்டு திரிந்தார் இந்த திருமங்கையாழ்வார் என்பவர். இவருக்கு ஆரம்பத்திலே ஏற்பட்ட பெயர் நீலன் என்பது. இவரை திருத்தினது யார் என்று கேட்டால், கூதவல்லியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவருடைய மனைவியார். அவரை பார்த்து ஆசைப்பட்டு அவரை மனம் புணர வேண்டும் என்று பார்த்தபோது அந்த குமுதவல்லி என்பவள் என்ன செய்தாள் என்றால், உம்மை நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீர் முதலிலே சமாசிரயணம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களுடைய தோள்களிலே சங்கம் சக்கரம் இவற்றை இந்த சங்க சக்கர பொறியை வைத்து கொள்வார்கள். அந்த மாதிரி அந்த சங்க சக்கர லாஞ்சனத்தை நீர் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நியமனம் வைத்தாள். அதே போலத்தான் தினப்படி 1000 பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தரியாராதனம் செய்ய வேண்டும் என்று இப்படி நியமனம் செய்ய, சரி அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்ய தொடங்கினவர் அந்த எம்பெருமானுடைய அருளுக்கு இலக்காகி பரம பக்தராய் மாறினார். அவருடைய சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அவருடைய சரித்திரம் மிகவும் விரிவாக இருக்கக்கூடியது. வேறொரு சந்தர்ப்பத்திலே நன்கு நாம் அதை அனுபவிக்கலாம். இது இப்படி பெருமாளாலே திருத்தப்பட்டார் திருமங்கையாழ்வார் என்பவர். அவர் திருத்தப்பட்டு முக்கியமாக செய்த காரியம் என்ன அப்படின்னா, திவ்யதேச தெம்பெருமான்களுக்கு பாசுரங்களை பாடினது. ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு ஏத்தம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கண்ணனிடத்திலே காதலே வடிவெடுத்தவராக இருந்தவர் நம்மாழ்வார். ராமபிரானிடத்திலே மிகுந்த காதல் கொண்டவர் குலசேகர பெருமாள் அப்படின்ற ஆழ்வார். அந்த மாதிரி திருமங்கையாழ்வாருக்கு என்ன ஏற்றம் என்று கேட்டால், இவருக்கு ஆங்காங்கு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அந்த எம்பெருமான்களை சேவிப்பதிலே அவ்வளவு ஒரு ஆசை. கோயில்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை அர்ச்சாவதார தெம்பெருமான் என்று சொல்லுவோம். இவர் அர்ச்சாவதார காதல் என்பது ஒரு வடிவெடுத்தால் அப்படித்தான் இருப்பாராம். ஆகையால் அவ்வளவு திவ்ய தேசங்களுக்கும் சென்று, எங்கே சாலகிராமம், அதற்கும் மேலே இருக்கக்கூடிய திருப்பிருதி, அங்கே இருக்கக்கூடிய பதரிகாசிரமம், இது முதலான திவ்ய தேசங்கள் ஆரம்பித்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திவ்ய தேசங்களையும் சேவித்து அந்த திவ்ய தேசங்களுக்கு பாசுரங்கள் இட்டவர் திருமங்கை ஆழ்வார். பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 108 திவ்ய தேசங்கள் உண்டு. அதிலே 106 திவ்ய தேசங்கள் நம்முடைய நாட்டிலே தான் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அதிலே கிட்டத்தட்ட 50 திவ்ய தேசங்கள் வரையிலும் திருமங்கையாழ்வார் மட்டுமே பாடியிருக்கிறார். திவ்ய தேசங்கள் என்றால் என்ன? ஆழ்வார்கள் பாடியிருக்கக்கூடிய திருத்தலங்களைத்தான் திவ்ய தேசங்கள் என்று சொல்லுவோம். இந்த திருமங்கையாழ்வார் ஒருத்தரே கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட திவ்ய தேசங்களை பாடியிருக்கிறார். அவர் பாடவில்லைன்னு சொன்னால் 108 திவ்ய தேசங்கள் கண்டிப்பாக கிடைத்திருக்காது. அப்படி திருமங்கையாழ்வார் திவ்ய தேசங்களிலேயே மண்டி இருப்பர். அவர் தெரிவிக்கிறார்,
பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையென்னு மண்டினார் உயலல்லால் மத்தையார் குய்யலாமே. பகவான் ஆங்காங்கு இருக்கக்கூடிய திவ்யதேசங்களுக்கு சென்று அந்த எம்பெருமான்களை சேவிக்கக்கூடியவர்கள்தான் உய்வு பெற முடியும். மற்றவர்கள் எப்படித்தான் உய்வு பெறுவர்கள் என திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகாக அருளி செய்கிறார். அவர் அருளி செய்த பிரபந்தங்கள் ஆறு: பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இப்படி ஆறு பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். ரொம்ப பெரிய பிரபந்தங்கள், ரொம்ப அழகான பிரபந்தங்கள். இவருக்கு ஒரு சிறப்புண்டு, நாலு கவிப்பெருமாள் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு சிறப்பு. அதாவது ஆசுகவி, மதுரகவி, விஸ்தரக்கவி அப்படின்னு சொல்லி இப்படி தெரிவிப்பார்கள். ஆசுகவி என்றால் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே சொல்லுவது, ஒரு பாசுரத்தை நினைத்த போது சொல்லுவது அப்படின்றது ஆசுகவி அப்படின்னு சொல்லப்படும். அதற்கு மேலே மதுரகவி அப்படின்னு சொன்னால் ரொம்ப இனிமையாக சொல்லுதல், அப்படிப்பட்ட மதுரகவியாகவும் இருக்கிறார். விஸ்தரக்கவி என்றால் பெருசாக பாடுவது, அதையும் செய்வர். கடைசியாக சித்திரக்கவி, அதை பாசுரங்களை அமைக்கும் போது ரொம்ப சித்திரமாக அமைப்பது. இப்படி நாலு கவிகள் உண்டு. அந்த நாலு கவிகளிலும் மிகவும் சிறந்தவராக விளங்கினவர் நாலுகவி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய ஏற்றங்களை மிகவும் சுருக்கமாகவே நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரிடத்திலும் நாம் கற்க வேண்டிய பாடங்கள் பல இருக்கின்றன. அப்படிப்பட்ட பாடங்களிலே திருமங்கை ஆழ்வாரிடத்திலிருந்தும் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். என்னன்னு கேட்டால், திவ்யதேச தெம்பெருமான்களை சேவித்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த திவ்யதேசங்களிலே நாம் மண்டி இருக்க வேண்டும் என்பது. அந்த அவ்விதமான ஒரு நிலையை நாமும் ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தாலே பெறுவோமாக என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு சிறு உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன்.